हर हर शंकर जय जय शंकर शिव शिव शंकर शिव शिव शंकर हर हर शंकर जय जय शंकर शिव शिव शंकर शिव शिव शंकर தென்னாடுடைய பெரியவா போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி சர்வஜ்ஞா சர்வவியாபி பெரியவா சரணம் மாயப்பிறப்பருக்கும் மகாபெரியவா அடி போற்றி. நமஸ்காரம். காஞ்சி மகாபிரிவாளோட திருத்தொண்டர்கள்ல பிரம்மஸ்ரீ வேதபுரி சாஸ்திரியோட தொண்டு, அவரோட பக்தி, அவருக்கு ஏற்பட்ட அனுபவங்கள் இதெல்லாம் பார்த்துட்டு வரோம். இவர் ஒரு 50 வருஷத்துக்கு மேல பெரியவாள்கிட்ட கைங்கரியம் பண்ணியிருக்கிறதுனால இவரோட விஷயங்கள்லாம் நிறையவே இருக்கு. அவரே தாயுமான மகான் அப்படின்னு தன்னோட அனுபவங்கள் எல்லாத்தையும் ஒரு 4-5 புஸ்தகமாக எழுதியிருக்க. எல்லாமே ரொம்ப அபூர்வமான விஷயங்கள். இவருக்கு கல்யாணம் ஆச்சு, குழந்தைகள் பிறந்தது, அந்த குழந்தைகளுக்கு கல்யாணம் ஆச்சு, இதெல்லாம் வரிசையாக பார்த்தோம். இவர் கொஞ்ச நாளைக்கு மெட்ராஸில் வந்து மனைவியோடு கொடுத்துட மாட்டதுக்காக இருந்தார். ஆனால் அது கொஞ்சம் ரொம்ப சிரமமாக இருந்தது. அதனால கடன்கள்லாம் நிறையா வந்துடுத்து, கடன்கள்லாம் வந்ததுனால இருக்க முடியல. பெரியவாள்கிட்ட போய் சொல்லி அழுதார். பெரியவா உடனே கேட்டா, ஏன் உன்னால் பட்டணத்தில் இருக்க முடியலையா, சிரமமாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சொல்லிகிட்டே இருக்கிறதையே யாரோ ஒருத்தர் வந்து பெரியவாளுக்கு பணம் கொடுத்தார். அந்த பணத்தை அப்படியே எடுத்து கொடுத்து, உன் கடன்லாம் அடைச்சிட்டு நீ என்ன பண்ணு, நீ எங்கேயும் போக வேண்டாம், இங்கேயே வந்துடும், எங்கிட்டயே வந்துடும், நான் பார்த்துக்கிறேன், இங்கே வந்துடும் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் அந்த கடன்லாம் அடைச்சி வச்சு இவரை திருப்பி காஞ்சிபுரத்துக்கே வர சொன்னான். அப்புறம் அவத்து மாமி என்ன பண்ணால், அப்பா இருந்ததுனால அவளை அடிச்சுட்டு எசைனூரில் போய் பழையபடி திருப்பி இருந்தான். இப்படின்லாம் இருக்கு. அப்படி இருக்கிறதே பெரியவா என்ன பண்ணால், இவாளுக்கெல்லாம் வீடு அனுகிரகம் பண்ணினான். காஞ்சிபுரத்தில் கலெக்டர் ஆஃபீஸ்க்கு ஏற்றாப்பில் பங்காரம்மன் தோட்டம் அப்படின்னு இருக்கு. அந்த பங்காரம்மன் தோட்டத்தில் ஒரு சின்ன சின்ன வீடு, 3 வீடு கட்டினா பெரியவா. வீடு அப்படின்னா சும்மா ஒரு ஹாலு, ஒரு கிச்சன், அவ்வளோதான் இருக்கும், 2 ரூம் அப்படின்னு வச்சுக்கலாம். அப்படி கட்டி ஒன்று வேதபுரி சாஸ்திரிக்கு, இன்னொன்று ஸ்ரீகண்டனுக்கு, இன்னொன்று கிருஷ்ணராஜபுரம் ராமூர்த்தி சேப்பு ராமூர்த்தி மாமா அப்படின்னு சொல்லி அவளுக்கு, இவா 3 பேருக்கும் கொடுக்கறது அப்படின்னு நினச்சிட்டு 3 வீடு கட்ட சொன்னா. இன்ஜினியர் கோபாலையர் அப்படின்னு இருந்தார், அவரை விட்டு கட்ட சொல்லி எல்லாம் பண்ணியிருந்தா. அதில் ஒரு வீடு இவருக்கு கொடுத்தா. அதில் ஒரு வீடு இருக்கும், பக்கத்தில் வந்து முன்னையும் பின்னையும் கொஞ்சம் இடம்லாம் காலி இடமா இருக்கும். பெரியவா என்ன சொல்லி கொடுத்தான்னு, இவர் என்னால் முடிஞ்சதே தான், அதுவும் என்ன யாரோ வர பக்தாட்டெல்லாம் சொல்லி இவெல்லாம் எனக்கு ரொம்ப நாளாக கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கா, இவளுக்கு இருக்கிறதுக்கு ஒரு இடம் வேணும் அப்படின்லாம் சொல்லி சொல்லி அதை கட்ட சொல்லி கொடுத்தா. அப்போது பெரியவா சொல்ற, என்னால் முடிஞ்சதே தான், மீதி உங்களுக்கு சாமர்த்தியம் இருந்ததுன்னா சமத்தில் உங்கள் சமத்தில் மீதி இடத்துலாம் விஸ்தாரமாக பண்ணால் கட்டிங்கோ அப்படின்னு. அதுக்கப்புறம் இவர் அவர் எசைனூர்லேருந்து இந்த பழைய வீட்டெல்லாம் அதெல்லாம் வித்து வித்து எல்லாம் பண்ணி அதில் வந்ததில் ஒரு அந்த வீட்டை கொஞ்சம் விஸ்தாரமாக சௌக்கியமாக கட்டிக்கிறாப்புல பண்ணார். இது வேதபுரி சாஸ்திரிக்கு. அதே மாதிரி இன்னொரு பக்கத்தில் இருந்த வீட்டை சேப்பு ராமூர்த்தி மாமா கொடுத்தார். நடுப்புற இருந்த வீட்டை ஸ்ரீகண்டனுக்கு அப்படின்னு வச்சுருந்தா. ஆனால் ஸ்ரீகண்டனுக்கு கொடுக்கறதுக்கு சமயத்தில் என்ன ஆகிடுது, பிரதோஷ மாமா, பிரதோஷ மாமா ரிட்டையர் ஆகிட்டா. அது வரைக்கும் ரயில்வே குவார்டர்ஸில் இருந்தா. உடனே பெரியவா கேட்டா, அவனுக்கு வீடு இருக்கா, ஏன்னா குவார்டர்ஸ் காலி பண்ணி எங்கேயாவது போகணுன்னா வீடு இருக்கானா, இல்லை அப்படின்னு. ஏன் கிரவுண்டு இருக்கா, இல்லை, ஏன்னா மாமா தான் பிஎஃப்லேருந்து ஆரம்பித்து எல்லாத்தையும் பெரியவா ஜெயந்தி, பெரியவா ஜெயந்தி, மாச ஜெயந்தி, வருஷ ஜெயந்திக்கெல்லாம் ஏகதேசமாக தான் முதல்ல பண்ணியிருந்தா. அப்படி ஆயிடுத்து ஒன்றும் இல்லை. உடனே பெரியவா ஸ்ரீகண்டன்ட்டு சொன்னால், நீ பிரம்மச்சாரி, உனக்கு எதுக்கு வீடு,
நீ என்னோட ஏழு நான் உன்னை பார்த்துக்கிறேன். அவர் தான் குழந்தைய வச்சுன்னு உடம்பு சில்லாத குழந்தைய வச்சுன்னு இருக்கார். அவரை எல்லாம் நானே கத்தின்னு எனக்கே எல்லாம் பண்ணிட்டு அதனால அந்த வீட்டை அவருக்கு கொடுத்துட்றியா அப்படின்னு ஸ்ரீனிவாசன் சொன்னார். நான் கேட்கவே இல்லை, பெரியவாடாவே தான் வீடு கொடுக்குறா, அவசியம் கொடுக்கட்டும் அவருக்கிட்டும் அப்படின்னு. அப்போ பெரியவாசனை ஸ்ரீகண்ணா இருக்கிற வீட்டில் நீலகண்ணா வரட்டும் அப்படின்னு மாமாவுக்கு அதை கொடுத்துட்டா. இப்படி அந்த வீடெல்லாம் கொடுத்து அந்த வீட்டுக்கெல்லாம் பெரியவா போய் தானே அங்கே போய் எல்லாம் பண்ணி இருந்துட்டுதா. இப்படி இவருக்கு வீடு முதற்கொண்டு கொடுத்து எல்லா சௌரியம் பண்ணி வச்சு இவர் கைங்கரியத்துக்கு ஒரு அங்கீகாரமாக பெரியவா அப்படிலாம் பண்ணிட்டுருக்கா. ஒரு தீபாவளி வரப்போகிறது, நாளைக்கு பொழுது முடிஞ்சால் தீபாவளி. இவர் பாட்டுக்கு ஊருக்கு போனோம். ஊரில் என்ன பண்ணுறா, ஊரில் இந்த மாமி ரெண்டு குழந்தைகளோடு அங்கே இருக்கா. மாமி என்ன நினச்சிட்டுருக்கா, மாமா தீபாவளிக்கு வரப்போகிறார், வரத்தே துணிமணி வாங்கிட்டு பட்டாசுலாம் வாங்கிட்டு எல்லாம் வாங்கிட்டு தீபாவளிக்கு வணங்குற சாமான்லாம் வாங்கிட்டு வருவார் அப்படின்னு காத்துருந்தா. இவர் என்னென்ன பெரியவாள்கிட்ட சொல்லவே இல்லை, நான் ஊருக்கு போகிறேன் தீபாவளி அப்படின்னு. ஏன்னா பெரியவாளை விட்டு போகிறதுக்கு மனசு வரலையாம், சொல்லலை. இவரும் சொல்லலை, அவள் ஆனால் இவர் வரப்போறார் வரப்போற இதெல்லாம் எடுத்துன்னு வரப்போறேன்னு அங்கே ஏங்கி உட்காண்ட்ருக்கா. இப்படி இருக்கிறதே ராத்திரி ஆகிடுது. ராத்திரி ஆனால் உடனே பெரியவா லேட்டாகிட்ட, என்ன நாளைக்கு பொழுது முடிஞ்சால் தீபாவளி, நீ ஆற்றுல அவள் மீனாட்சி தனியாக இருக்கா குழந்தையெல்லாம் வச்சுட்டு, நீ போய் குழந்தைகளோட ஆற்றுல தீபாவளி கொண்டாட வேண்டாமா, ஏன் போகலை, ஏன் என்கிட்ட சொல்ல அப்படின்னா. இல்லை எனக்கு பெரியவாளை விட்டு போகிறதுக்கு மனசு இல்லை. இல்லை இல்லை, நீ அவளோட போய் குழந்தைகளோட தான் தீபாவளி கொண்டாடணும், இப்பவே கிளம்பி ஊருக்கு போறேன், இப்பவே கிளம்பி ஊருக்கு போய் ஊரில் வீட்டில் தீபாவளி கொண்டாடு அப்படின்னா. இவரான நேரம் எடுத்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல. உடனே என்ன பண்ணா பெரியவா, இது நம்ம இடத்துலேருந்து புடவை வேஷ்டி அது இது வந்த பட்சணங்கள் பட்டாசு விட்டாசு எல்லாத்தையும் கொடுத்து பாவம் குழந்தையெல்லாம் காத்துட்டுக்கும் எடுத்துன்னு போ அப்படின்னு சொல்லி இவர் தனியாக போக வேண்டான்னு கூட ஒருத்தரையும் மடத்துலேருந்து ஆளாச்சு. இப்படி ராத்திரி 12 மணி வாக்கில் ஊருக்கு போய் சேர்ந்தார். ஊருக்கு போய் சேர்ந்தா அந்த அம்மா மத்தியானத்துலேருந்து வரப்போகிறார் வரப்போகிறார் வரப்போறேன்னு எதிர்பார்த்துட்டு அவளுக்கு ஒரு பாவம் ஏமாந்து போய் கதவை சாத்தின்னு படுத்துனுட்டா. படுத்துட்டா இவர் போய் கதவை தட்டினா அந்த அம்மா திறக்க மாட்டேங்கிற, யாரோ திருடங்கிட்ட வந்துட்டான் போல இருக்கு அப்படின்னு பயந்துட்டு. இவர் அப்புறம் சொல்லி, இல்லை இல்லை நான் தான் வந்திருக்கேன், வேணா ஜன்னலை திறந்து பாரு அப்படின்னு பார்த்துட்டு கதவை தரேன்னு. அதுக்கப்புறம் இவர் தான் வந்திருக்கான்னு தெரிஞ்சு கதவை திறந்தா இவர்கிட்ட பேசவே இல்லை. கோபம், இவர் வரவே இல்லையே தன்னேரம் ஆச்சு அப்படின்னு. அதுக்கப்புறம் இவர் என்ன பண்ணார், எல்லா சாமானையும் எடுத்து வச்சு பெரியவா பாரு தீபாவளிக்கு எப்படி எல்லாம் கொடுத்து அனுப்பிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி அத்தனை சாமானும் கொடுத்ததுன்னா அதுக்கப்புறம் தான் அந்த அம்மாவுக்கு ஒரு சமாதானமாச்சு. அதுக்கப்புறம் கேட்பானே தீபாவளியை கொண்டாடி எல்லாம் குழந்தையெல்லாம் பிரமாதமாக கொண்டாடித்து எல்லாம் சந்தோஷமாக இருந்த. இது எது சரியும், ஒரு குடும்பஸ்தராக இருந்தால் கூட ஒரு மனைவி குழந்தைகள் அப்படிலாம் இருக்கிறவாளுக்கு கூட பெரியவாளை விட்டு போகிறதுக்கு ஒரு மனசு வராத அப்படி ஒரு கைங்கரியம். பெரியவாளை பிரிஞ்சு உன்னை பிரிஞ்சு க்ஷணம் கூட நல்லா இருக்க முடியாது அப்படின்னா மகான்கள்லாம் சொல்கிறா இல்லையா, பக்தாலெலாம் பாடுறாளே, அது இங்கே உண்மையாக இருந்தது. அப்படி தீபாவளி கூட போய் கொண்டாடணும் அப்படின்னு தெரியாத இங்கே இருந்தது. இதே மாதிரி பல பேர் பிரிவாளுக்கு இருந்துக்கா. இந்த பொள்ளாச்சி ஜெயம் அப்படின்னு சொன்னேன், இந்த பொள்ளாச்சி ஜெயம் மாமி நாகலட்சுமி எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, தீபாவளியாக இருக்கட்டும் இதாக இருக்கட்டும் முக்கிய விசேஷங்களில் கூட பெரியவாச நதியில் இருக்க தான் நமக்கு கொண்டாட்டம். பிரதோஷ மாமா இவங்க எல்லாருமே பெரியவாள்கிட்ட இருக்க தான் தீபாவளி, அதை விட என்ன பெரிய கொண்டாட்டம், அதை விட என்ன சந்தோஷம் இருக்குது. அப்படி இவர் கைங்கரியம் இருந்து அப்படி இருக்கிறவர் ஒரு நாளைக்கு பெரியவாளை தரிசனம்லாம் பண்ணி வச்சுட்டுருக்கார். பண்ணி வச்சுன்னு யாரோ ஒரு ஏழு அம்மா வந்து தனக்கு பொண்ணுக்கு கல்யாணம் நிச்சயம் பண்ணியிருக்கேன், என்னால் திருமங்கல்யம் வாங்கிறது கூட காசு இல்லை, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, பெரியவா தான் அனுகிரகம் பண்ணும் அப்படின்னு அழுதா. அழுதோன்னே பெரியவா சொன்னால், நான் என்ன பண்ண முடியும், நீ ஒன்று வேணா பண்ணு, கோவிலுக்கு போய் காமாட்சியை தரிசனம் பண்ணிட்டு வா அப்படின்னு. அம்பாள்கிட்ட வேண்டிட்டு போய் காமாட்சியை தரிசனம் பண்ணிட்டு வா அப்படின்னு. சரி பெரியவாசலிக்காலேன்னு அந்த அம்மா காஞ்சிபுரம் காமாட்சி கோவிலுக்கு போனான். காமாட்சி அம்பாளை தரிசனம் பண்ணிட்டு வழியில் பிரகாரத்தில் பிரதட்சிணம் பண்ணோம் அப்படின்னு பிரதட்சிணம் பண்ணி வரத்தே என்ன ஒன்று ஆச்சுன்னா, கீழே பார்த்தா ரொம்ப பளபளன்னு என்னன்னு குனிஞ்சு எடுத்தா ஒரு தங்க திருமங்கல்யம் ஸ்வர்ண திருமங்கல்யம் கிடச்சி.
இது கிடைச்சோன்னு இந்த அம்மாவுக்கு ஒரு ஆச்சரியம், என்ன பெரியவா இதுக்கு தான் போச்சனாடா காமாட்சி கோவிலுக்கு போய் பாருன்னு. உடனே என்னமுன்னா அந்த ஆச்சரிய நாங்களே எடுத்துன்னு நேரம் மடத்துக்கு வந்தா, மடத்துக்கு வந்து பெரியவாள்கிட்ட சொன்னான். பெரியவா சொன்னபடி போய் அம்பாளை தரிசனம் பண்ணேன், மாதிரி அங்கே பிரகாரத்தில் ஒரு திருமங்கலியம் கிடைச்சிது அப்படின்னு சொன்னால், இவன் என்ன நினச்சிக்கிட்டா அப்படியே அம்பாளை அனுப்புறம்னுக்கா எடுத்துன்னு போ குழந்தைக்கு அப்படின்னு சொல்ல போகிற அளவுக்குன்னா, பெரியவா என்ன சொன்னா, அப்படியா திருமங்கலம் அடிச்சுதா அப்படின்ட்டு, எங்கே அதை இங்கே வெய்யி அப்படின்ட்டு முன்னாலே வைக்க சொன்னான். வச்சுட்டு இது இங்கேயே இருக்கட்டும் அப்படின்னா, அந்த அம்மாவுக்கு புரியல இது என்ன இப்படி வந்தப்பில் இருக்குது பெரியவாளானா இங்கே வச்சுட்டோங்கிறாளே. உடனே பெரியவா சொன்னால், உன் குழந்தை கல்யாணத்துக்கு எல்லாம் வரும், வேறு தானும் வரும், இதை இங்கேயே வச்சிடும் அப்படின்னா. இப்படி பேசிகிட்டே இருக்கிறதையே யாரோ ஒருத்தர், ஒரு பெரிய மனுஷன், அவர் பொண்ணுக்கு கல்யாணம் அப்படின்னு சொல்லி பெரியவாள்கிட்ட எல்லாம் கொண்டு வைக்கிறதே, அதில் திருமங்கலியெல்லாம் வச்சுருக்கு பெரியவா தொட்டு ஆசீர்வாதம் பண்ணுங்க. அப்படி பண்ணினவர் எக்ஸ்ட்ராவாக ஒரு திருமங்கலியம் அதை பண்ணி பெரியவாளுக்கு காணிக்க அப்படின்னு கொடுத்தார். பெரியவா கிட்ட, நான் ஏழை பிச்சைக்காரம், எனக்கு எதுக்கு இதெல்லாம் கொடுக்குற அப்படின்னா, அவர் சொன்ன, இல்லை இல்லை பெரியவாளுக்கு பிரார்த்தனை பண்ணிட்டுக்கும் பெரியவா ஏற்றுக்கணும், பெரியவா என்ன பண்ண போகிற யாரோ வரவாளுக்கு கல்யாணம் ஆகிற நல்ல சத்பாத்திரத்துக்கு தான் கொடுக்க போகிறா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, உடனே சரி அப்படின்ட்டு இந்த பக்கத்தில் நின்ற அம்மாவை காமிச்சு, இந்த அம்மா பொண்ணு கல்யாணம் பண்ண போகிறா திருமங்கலம் கூட வாங்கிறதுக்கு முடியலன்னா நீ அவளுக்கே கொடுத்துறேன் அப்படின்னா, உங்கள் ஏழை கொடுன்னா கொடுத்தா வாங்கிண்டா, வந்தவருக்கும் பரம சந்தோஷம், இந்த வாங்கின அம்மாவும் சரி ஏதோ நம்ம கோவிலில் போனோம் கிடச்சிது அதை எடுத்துன்னு போகணும் பெரியவா சொல்ல போகிற அளவுக்குன்னா, வேண்டாம் அது வேண்டாம் இங்கே வச்சிருன்ட்டா, வேறு எதானு கிடைக்குமா அப்படின்னு யோஜனை பண்ணிட்டு இருக்கிறதையே யாரோ புத்தம் புதுசாக ஒன்று பண்ணி கொண்டு வந்து கொடுத்துட்டு, அதை எடுத்துன்னா இந்த அம்மாவும் வந்த வேலை முடிஞ்சது சந்தோஷமாக அந்த அம்மாவும் போயிட்டா, கொண்டு வந்து கொடுத்தவரும் அவருக்கும் பரம சந்தோஷம் போயாச்சு. இப்படியவா ரெண்டு பேரும் அந்தண்டை போனாலும் இல்லையோ, இன்னொரு அம்மா வந்தா, அந்த அம்மா வந்தவன் நமஸ்காரம் பண்ணி அழுதுண்டே பெரியவாழ்த்து வந்தா, என்ன விஜாரி அப்படின்னா, உடனே அந்த அம்மா சொன்னான், நான் இன்னார் அப்படின்லாம் சொல்லிவிட்டு நான் காமாட்சி கோவிலுக்கு போனேன், போய் அம்பாளை பிரேஷனம் பண்ணி வரத்தே என் திருமங்கல்யம் காணா போயிடுத்து, எப்படி எங்கே போச்சுன்னு தெரியல, என் திருமங்கல்யம் காணா போயிடுத்து, எனக்கு அது மனசுக்கு தாபமாக இருக்குது, அம்பாளை தரிசனம் பண்ண இடத்துல திருமங்கல்யம் போயிடுத்தேன்னு இருக்கு, என்ன பண்ணேன் தலையானாலும் பெரியவாட்ட வந்தேன். நீ பெரியவா பார்த்துட்டு அந்த அம்மா கொண்டு வச்சிருக்காள் என் திருமங்கலத்தை வச்சு அதை காமிச்சு, இதுதான் உன்னோட தான் பாரு அடையாளம் பாரு அப்படின்னா. உடனே அந்த அம்மா பார்த்தா, ஆமாம் இந்த அம்மா இதுதான், அது எப்படி கழுத்துலேருந்து நழுவி எழுவி விழுந்ததோ தெரியல, ஆமாம் இது என்னோடது தான் அப்படின்னா. உடனே பெரிய சொல்கிறா, எடுத்துக்கோ எடுத்துன்னு போயிடு. அந்த அம்மா எடுத்துட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டு, இப்படி அம்பாள்கிட்ட போனேன் போகிறதே என்னாச்சுன்னு தெரியல, அம்பாளை தரிசனம் பண்ணி திருமங்கலம் போயிடுத்தே அப்படின்னு ஒரு மனசில் ரொம்ப தாபப்பட்டுருக்கிறதே பெரியவாள்கிட்ட வந்தால், போன திருமங்கலியம் கிடச்சி கொடுத்தோ அவளுக்கு, கோவிலெல்லாம் போகிறோம் போகிற இடத்துலாம் காணா போச்சுன்னா எங்கே துவைச்சோம் எங்கே போச்சு எப்படி திரும்பி கிடைக்கணும் என்ன எப்படி ஒரு நம்பிக்கை வைக்கிறது, அப்படியவா வருத்தப்பட்டுன்னு என்ன பண்ணேன்னு தெரியாத பெரியவாள்கிட்ட வந்து சொன்னால், இங்கே அதே திருமங்கலியம் அப்படியே கிடச்சி கொடுத்தோம், கிடச்சோடனே பரம சந்தோஷப்பட்டா எடுத்துன்னு போனேன். இதை சொல்கிற வேத விசேஷம் இதெல்லாம் வேடிக்கையாக இருக்குது, ஏதோ செட் பண்ணினாப்புல நடக்கிறாப்புல இருக்குது, ஒருத்தர் திருமங்கலம் காணும்னு வரா அவளுக்கு அது கிடைக்கிறது, இன்னொருத்தர் திருமங்கலம் வேணும்னு வரா எங்கேயோ போனால் அவளுக்கு இன்னொருத்தர் கொண்டு வரா, இப்படி மூணு பேருக்கும் ஒரு சந்தோஷம் நடக்கிறாப்புல, மூணு பேருக்கும் வேணுங்கிறது கிடைக்கிறாப்புல பெரியவாள்கிட்ட நடக்கிறது. இது மாதிரி ஒரு தினம் ரெண்டு தடவை பல நிகழ்ச்சிகள் நடந்திருக்கு, பலதை பார்த்துருக்கோம் அப்படின்னு, அதெல்லாம் பார்க்க பார்க்க தான் பெரியவாளை விட்டு எப்படி போகிறதுக்கு மனசு வரும், வரல அப்படி ஒரு கைங்கரியம் அணிந்தோம் அப்படின்னு அவர் சொல்கிறார். அப்படி இருக்க இந்த வேதபுரி சாஸ்திரியோட அனுபவங்களில் இன்னும் பல விஷயங்களை தொடர்ந்து பார்க்கும்.